மாண்புமிகு தமிழக முதலமைச்சரிடத்தில் கடந்த மே 5 வணிகர் தின மாநில மாநாட்டில் வைத்திருந்த கோரிக்கைகள் முக்கியமான கோரிக்கை என்பது உள்ளாட்சி நகராட்சி பேரூராட்சி வாடகை விகிதத்தை சீர்படுத்துவதற்கு கமிட்டியிலே வணிகர் சங்க பிரதிநிதிகளை அனுமதிக்க வேண்டும் என்பதை பல ஆண்டுகளாக கேட்டிருந்தோம் அதை நிறைவேற்றக்கூடிய சூழலை உருவாக்கி மரியாதைக்குரிய எங்களுடைய பொதுச் செயலாளர் கோவிந்தராஜுல் அவர்களையும் வேலூர் மாவட்டத்தினுடைய தலைவர் இரா ஞானவேல் அவர்களையும் அந்த வழிகாட்டுதல் குழுவிலே அனுமதித்திருக்கிறார்கள் அதேபோன்று வணிக நல வாரிய உறுப்பினர்களுக்கு இழப்பீடு தொகை 1 லட்சத்திலிருந்து 3 லட்சமாக உயர்த்தி அறிவித்தார்கள் இன்று 3 லட்சம் ரூபாய் வேலூர் மாவட்டத்தினுடைய வணிகருக்கு கொடுக்கப்பட்டிருக்கிறது ஆகவே தமிழக முதலமைச்சர் அவர்களை நெஞ்சார்ந்த நன்றியையும் வாழ்த்துகளையும் தெரிவித்திருக்கிறோம் மாண்புமிகு தமிழக முதலமைச்சரிடத்தில் கடந்த மே 5 வணிகர் தின மாநில மாநாட்டில் வைத்திருந்த கோரிக்கைகள் முக்கியமான கோரிக்கை என்பது உள்ளாட்சி நகராட்சி பேரூராட்சி வாடகை விகிதத்தை சீர்படுத்துவதற்கு கமிட்டியிலே வணிகர் சங்க பிரதிநிதிகளை அனுமதிக்க வேண்டும் என்பதை பல ஆண்டுகளாக கேட்டிருந்தோம் அதை நிறைவேற்றக்கூடிய சூழலை உருவாக்கி மரியாதைக்குரிய எங்களுடைய பொதுச் செயலாளர் கோவிந்தராஜுல் அவர்களையும் வேலூர் மாவட்டத்தினுடைய தலைவர் இரா ஞானவேல் அவர்களையும் அந்த வழிகாட்டுதல் குழுவிலே அனுமதித்திருக்கிறார்கள் அதேபோன்று வணிக நல வாரிய உறுப்பினர்களுக்கு இழப்பீடு தொகை 1 லட்சத்திலிருந்து 3 லட்சமாக உயர்த்தி அறிவித்தார்கள் இன்று 3 லட்சம் ரூபாய் வேலூர் மாவட்டத்தினுடைய வணிகருக்கு கொடுக்கப்பட்டிருக்கிறது ஆகவே தமிழக முதலமைச்சர் அவர்களை நெஞ்சார்ந்த நன்றியையும் வாழ்த்துகளையும் தெரிவித்திருக்கிறோம் தொழிலாளர் நலன் மற்றும் திறன் மேம்பாட்டுத்துறை சார்பில் 18 கோடியே 80 லட்சம் ரூபாய் செலவில் கட்டப்பட்டுள்ள புதிய கட்டடங்களை முதலமைச்சர் மு க ஸ்டாலின் காணொலி மூலம் திறந்து வைத்தார் சென்னை தலைமைச் செயலகத்திலிருந்து காணொலி மூலம் புதிய கட்டடங்களை முதலமைச்சர் மு க ஸ்டாலின் திறந்து வைத்தார் நிகழ்ச்சியில் தொழிலாளர் நலன் திறன் மேம்பாட்டுத்துறை அமைச்சர் சி வி கணேசன் தலைமைச் செயலாளர் இறையன்பு மற்றும் அதிகாரிகள் கலந்து கொண்டனர் காங்கிரஸ் மூத்த தலைவர் ராகுல்காந்தியின் ஒற்றுமை நடைப்பயணம் இன்று 100வது நாளை எட்டுகிறது காஷ்மீர் முதல் கன்னியாகுமரி முதல் காஷ்மீர் வரை இந்திய ஒற்றுமை நடைப்பயணத்தை ராகுல்காந்தி மேற்கொண்டுள்ளார் தமிழ்நாட்டில் கன்னியாகுமரி மாவட்டத்தில் தனது நடைப்பயணத்தை தொடங்கிய அவர் பின்னர் கேரளா கர்நாடகா தெலங்கானா ஆந்திரா மகாராஷ்டிரா உள்ள மாநிலங்களை கடந்து தற்போது ராஜஸ்தான் மாநிலத்தில் நடைப்பயணம் மேற்கொண்டுள்ளார் இந்நிலையில் ராகுல்காந்தியின் ஒற்றுமை நடைப்பயணம் இன்று 100வது நாளை எட்டியுள்ளது ராஜஸ்தான் மாநிலம் டவுசா என்ற பகுதியில் தொண்டர்கள் புடைசூழ ராகுல்காந்தி தனது 100வது நாள் நடைப்பயணத்தை மேற்கொண்டுள்ளார் தேவையை விட அதிகளவு கோதுமை கையிருப்பில் உள்ளது என ஒன்றிய அரசு தெரிவித்துள்ளது இது தொடர்பாக வெளியிடப்பட்டுள்ள அறிக்கையில் தேசிய உணவு பாதுகாப்பு சட்டத்தின் கீழ் விநியோகிப்பதற்கான கையிருப்பு கோதுமை அளவை ஒன்றிய அரசு எட்டிவிட்டது என்று கூறப்பட்டுள்ளது பிரதமரின் ஏழை மக்களுக்கான உணவு தானிய திட்டத்தில் விநியோகிக்கப்பட வேண்டிய கோதுமையும் கையிருப்பில் உள்ளது என்றும் 2023 ஜனவரி 1ஆம் தேதியன்று மொத்த கோதுமை கையிருப்பு 159 லட்சம் டன்னாக இருக்கும் வழக்கமாக கையிருப்பு வைக்க வேண்டிய அளவு 138 லட்சம் டன் மட்டும்தான் என்று கூறப்பட்டுள்ளது